ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம உலகநாயகன் கமலஹாசனோட இண்டியன் த்ரீ படத்தை பற்றி ஒரு வருத்தமான தகவல் கிடச்சிருக்கு. அது என்னென்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் யாராவது இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது நம்ம இண்டியன் த்ரீ படத்தோட படக்குழு இண்டியன் த்ரீ படத்தை பார்த்திங்கன்னா வரப்போகிற பொங்கல் 2025 போ பார்த்திங்கன்னா வேர்ல்டு வைடாக ரிலீஸ் பண்ணலாம் இருந்தாங்க தேட்டர்ஸில். பட் இப்போ பார்த்திங்கன்னா அந்த பிளானை சேஞ்ச் பண்ணி இண்டியன் த்ரீ படத்தை பார்த்திங்கன்னா டேரெக்டாக ஓடிடியில் ரிலீஸ் பண்ணலாம் இருக்காங்க. இதை கேட்டு நம்ம உலகநாயகன் கமலஹாசனோட ரசிகர்கள் எல்லாருமே பார்த்திங்கன்னா செம டிசப்பாயின்மெண்ட் ஆயிருக்காங்க. எதுக்காக இந்தியன் த்ரீ படத்தை தியேட்டருக்கு கொடுக்கறேன்னு சொல்லிட்டு ஓடிடிக்கு கொடுத்தாங்கிறத பார்த்துடலாம். நம்ம இந்தியன் டூ படம் பார்த்தீங்கன்னா 12 July வேர்ல்டு வைடாக தியேட்டர்ஸில் ரிலீஸ் ஆச்சு. ரிலீஸ் ஆனதுலேருந்தே பார்த்தீங்கன்னா அந்த படத்துக்கு ஃபுல் அண்ட் ஃபுல்லி நெகட்டிவ் ரிவ்யூஸ் தான் கிடச்சிது. ஸோ அதனால அந்த படம் பார்த்தீங்கன்னா பாக்ஸ் ஆஃபீஸில் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய டிசாஸ்டரை தான் கொடுத்துச்சு. தியேட்டர்ஸ் ஓனர்ஸாக இருக்கட்டும், டிஸ்ட்ரிபியூட்டர்ஸாக இருக்கட்டும், இந்த படத்தோட ப்ரொடியூசர்ஸாக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா செம்ம பெரிய நஷ்டத்தை பார்த்தீங்கன்னா இந்தியன் டூ படம் கொடுத்துச்சு. ஸோ இந்தியன் த்ரீ படத்துக்கான ஹைப்புன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட இல்லை. ஆக்சுவலாக ஒரு படத்தோட செகண்ட் பார்ட் வருதுன்னா அந்த படம் நல்ல ஒரு ஹிட்டு கொடுத்தா தான் அந்த படத்தோட தேர்ட் பார்ட்டுக்கு நல்ல ஹைப் இருக்கும். இங்கே செகண்ட் பார்ட்டுக்கே பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய டிசாஸ்டர் ரெஸ்பான்ஸ் வந்தனால தேர்ட் பார்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஹைப்புங்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம ஆடியன்ஸ் கிட்ட சுத்தமாக இல்லை. ஸோ அதனாலேயே கூட நம்ம இந்தியன் த்ரீ படத்தோட படக்குழு பார்த்தீங்கன்னா இந்த படத்தை தேட்டரில் விட்டால் சத்தியமாக பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் வராதுங்கிறதுனால இந்த படத்தை டைரெக்டாக ஓடிடியில் நெட்ஃப்ளிக்ஸில் ரிலீஸ் பண்ணான் இருக்காங்க. பிகாஸ் இந்த படத்தோட டிஜிட்டல் ரைட்ஸ் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா நம்ம நெட்ஃப்ளிக்ஸ் தான் வாங்கியிருக்காங்க. என்ன கேட்டால் இந்தியன் த்ரீ படத்தோட அவுட்புட் மேலே படக்குழுக்கு கான்ஃபிடென்ட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த படத்தை பொங்கல் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா வேர்ல்டு வைடாக தியேட்டர்ஸில் ரிலீஸ் பண்ணலாம். எனக்கு என்ன தோணுதுன்னா இந்த படத்தோட படக்குழுக்கு பார்த்தீங்கன்னா இந்தியன் த்ரீ படத்தோட அவுட்புட் மேலே அவங்களுக்கே கான்ஃபிடென்ஸ் இல்லைன்னு நினைக்கிறேன். அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த படத்தை டேரெக்டாக ஓடிடியிலே ரிலீஸ் பண்ணான் இருக்காங்க. ஒருவேளை இந்தியன் த்ரீ படமும் ஃப்ளாப் ஆகி தியேட்டர் ஓனர்ஸ், டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ், ப்ரொடியூசர்ஸ் எல்லாருக்கும் மறுபடியும் பெரிய நஷ்டத்தை கொடுத்தோன்னு எதிர்பார்க்குறாங்களோ என்னவோ. ஸோ அவங்க இஷ்டம் தான். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா பொங்கல் 2025 அன்னைக்கு இந்தியன் த்ரீ படம் பார்த்தீங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸில் ரிலீஸ் ஆக போகுது. இதை பற்றி உங்கள் கருத்து என்னவோ எங்கள் கிட்ட மறக்காமல் கமெண்ட் பாக்ஸை ஷேர் பண்ணிடுங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ். வி வில் மீட் இன் அவர் நெக்ஸ்ட் வீடியோ.